நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய இயற்பியல் விதி சார்பாக வடகிழக்கான பிளாட்டை பற்றி தான் பேசுகிறோம். அதில் உள்ள சாதக பாதக பலன்கள் என்னவாக இருக்கும் அது குறித்தும் பேச போகிறோம் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போது ஹரிசாண்டலாக ஒரு பிளாட் இருக்குது, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த இடத்துல அப்போது அதனுடைய ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னா 40x80 இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 40 அடி, வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 80 அடி இருக்கிற மாதிரி இருக்கும்போது நார்த் வந்து 2 நார்த்தாக இருக்குங்கிற பட்சத்தில் இதில் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சரௌண்டிங்கில் அந்த இடத்துல பூமியோட நீங்கள் சைட்டு லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிவசில் நம்ம சொல்கிற மாதிரி எப்பவும் போல் அந்த இடத்துல எப்படி நார்த் எப்படி இருக்குது, சவுத் எப்படி இருக்குது, ஈஸ்ட்டு வெஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஏரியாவே நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா. அப்படி பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து ரோட்டில் இருக்கிறோம், ப்ளஸ் நீங்கள் வந்து நார்த் வெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதுவும் ரோட்டில் தான் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா. அதாவது நார்த் வெஸ்ட்னுடைய கொஞ்சம் போய் ரோட்டில் இருக்கும், மிச்சது வந்து மேற்கு போயிருக்கும் ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து சவுத் ஈஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த கார்னர் பிளாட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது சவுத் ஈஸ்ட் வந்து சவுத் சைடு ஒதுங்கிடும் பார்த்திங்கன்னா ஏரியா வந்து. இப்போ நம்ம சவுத் சைடும் வெஸ்ட் சைடு ஒரு வீடு வந்து அசிப்ஷனாக இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கார்னர் பிளாட் அப்படிங்கிறது அந்த விதத்தில் தான் நம்ம அந்த கண்ணோடத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்டும் சவுத் ஈஸ்ட்டும் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. அதுவே சவுத் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் பார்க்கும்போது அது நல்லாவே இருக்கும். சவுத் ஈஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், சவுத் வெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிங்கிறோம் பார்த்திங்கன்னா ஏரியா வந்து. அப்படி பார்க்கும்போது இது நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா. இது வந்து நம்ம சரௌண்டிங்கில். அப்போ இதே 2 நார்த் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம சைட்டுக்குள்ளே அது என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கார்னர் பிளாட் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒன்று வடமேற்கில் படிக்கட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம், அல்லது தென்கிழக்கு கோயிலில் படிக்கட்டு கொடுப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ஹரிசாண்டலாக அந்த இடத்துல நம்ம வந்து பிளாட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சேஃபில் வந்து பிளாட் இருக்கும்போது அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன கவனிக்க அப்படின்னா, தென்கிழக்கில் நம்ம வந்து படிக்கட்டுன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட மெஷர்மெண்ட் நம்ம அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா. வந்து இந்த மாதிரி அமைப்புக்கு நம்ம தென்கிழக்கு நினச்சி அந்த இடத்துல நம்ம படிக்கட்டு கொடுப்போம், அந்த பகுதியான அந்த படிக்கட்டானது அந்த பில்டிங்க்கு கிழக்கு பகுதியில் படிக்கட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் பார்த்திங்கன்னா. இது மாதிரி நான் சேஃபில் இருக்கும்போது அப்போ இதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாட் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டோம். 2 நார்த்தில் இருக்குது, பிளாட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து வடகிழக்குண்டான பலன் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சைட்டு அதாவது அதனுடைய லெவல் எப்படி இருக்குது, அதனுடைய ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து சரௌண்டிங் நல்லாயிருக்கு. ஆனால் சைட்டுக்குள்ளே நம்ம வந்து பில்டிங் பண்ணும்போது படிக்கட்டை தென்கிழக்கில் கொடுக்கும்போது அந்த ஓவரால் ஏரியாவுக்கு அந்த வீட்டுக்கு வந்து அந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு போயில் படிக்கட்டு வரதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். அப்போ நம்ம இடம் நல்லபடியாக வாங்கிட்டோம், அதே சமயம் அந்த பில்டிங்கில் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகிடும், படிக்கட்டு வந்து கிழக்கு போயில் படிக்கட்டு வரதுக்கு வாய்ப்பாயிடும். அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு கிழக்கு போயில் படிக்கட்டு வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ஆண்களுடைய பகுதியை குறியக்கூடியதாக இருக்கும் பார்த்திங்கன்னா. கிழக்கும் இருக்கும் ஆண்களுடைய நிலையை சொல்லக்கூடியது, அதே சமயம் அவங்களுடைய தொழில்நிலையை சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமாக தான் அந்த இடத்துல வச்சிருக்கு பார்த்திங்கன்னா. அப்போ அந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் படிக்கட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய தொழிலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைஞ்சிரும். சரௌண்டிங் நல்லா இருந்தால் கூட நம்ம பில்டிங்கில் அந்த இடத்துலையும் நம்மளுடைய பார்வையை செலுத்தும் போது அப்போ அந்த இடத்துல கிழக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும். இது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இப்போ நார்த்து வந்து ரைட் சைடு திரும்பியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாங்கும்போது, அப்போ அதே பிளாட்டுக்கு அதே சைஸுக்கு 40, அந்த கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 40, தெற்கு வடக்கு 80 அடி இருக்கும்போது நார்த் வந்து ரைட் சைடு திரும்பிச்சு அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ஆஸ் யூஸ்வல் வந்து ரோட்டில் தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் நார்த்து சவுத்தையும் பார்க்கும்போது சவுத்தில் ஒரு பில்டிங் இருக்கும், நார்த்தில் ரோடு வந்துடும். ஈஸ்ட் வெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் சைடு ஒரு வீடு இருக்கும், ஈஸ்ட் பக்கம் ரோடு வந்துடும். நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் ஏரியா ரோட்டில் தான் இருக்கும், நார்த் வெஸ்ட்டு ரோட்டு போயிலாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும், அல்லது நார்த் ஈஸ்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கடுத்து நார்த் வெஸ்ட்டு நீங்கள் சவுத் ஈஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் நல்லாவே உள்ளே ஓடிங்கிறோம் சவுத் சைடு பார்த்திங்கன்னா. இப்போ நார்த் வெஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கும் கம்பேர் டு சவுத் ஈஸ்டையும் நார்த் வெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் ஏரியா கம்மியாக இருக்கும், நார்த் வெஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கும். இந்த டைப்பில் நம்ம பார்வையை பார்க்கும்போது அது நல்லதாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் ஏரியாவும் அந்த சவுத் வெஸ்ட் ஏரியாவும் உள்ளுக்குள்ளே ஒடிங்கிரும். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது அது வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து நார்த்து ரைட் சைடு திரும்பிச்சுன்னா. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து வந்து லெஃப்ட் சைடு திரும்பிச்சுன்னா, நீங்கள் அஸ் யூஸ்வல் வந்து தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு பொருதி பார்க்கலாம், வடகிழக்கு வடமேற்கும் பார்க்கும்போது வடகிழக்கு ஏரியா அதிகமாக இருக்கும் கம்பேர் டு வடமேற்கை விட. வடமேற்கையும் தென்கிழக்கையும் பார்க்கும்போது வடமேற்கு ஏரியா மேற்கு போயில் ஒடிங்கிரும், நார்த் வந்து லெஃப்ட் சைடு போச்சுன்னா. இப்போ சவுத் ஈஸ்ட் வந்து ரோட்டுக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் டிரான்சாக்ஷன் இஷ்யூ இருக்கும் பார்த்திங்கன்னா. நம்ம அதுக்கடுத்து தான் நம்ம சைட்டுக்குள்ளே பில்டிங்குள்ளே அப்படின்னு வந்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா. ஆகவே வந்து நண்பர்களே, இந்த வடகிழக்கில் இந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹரிசாண்டலாக ஒரு இடத்துல நம்ம இந்த கார்னர் பிளாட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல சரௌண்டிங் நம்ம இந்த இடத்துல டேரக்ஷனை பார்த்துக்கணும். அந்த இடத்துல டைமென்ஷன் என்னவாக வச்சிருக்கு சரௌண்டிங்கில் இப்படியான விஷயத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம சைட்டுக்குள்ளே போகும்போது அப்போ அந்த இடத்துல நம்ம படிக்கட்டு முக்கியமான விஷயம். அந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தென்கிழக்கு படிக்கட்டுன்னு நினச்சி நம்ம வந்து கிழக்கு பக்கத்தில் படிக்கட்டு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஆகவே அந்த இடத்துல நம்ம படிக்கிட்டு என்னவா கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்லி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சென்ட்ரலில் கொடுக்கலாம், அல்லது நம்ம வெளிப்போயெல்லாம் படிக்கிட்டு வேணால் மேற்கு பக்கத்தில் கொடுத்தா சரியான ஒரு அமைப்பாக இருக்கும் நண்பர்களே வந்து. ஆகவே இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனாக தான் அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த காணொலி சந்திக்க நண்பர்களே. அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுது உங்களுடைய இருப்பியல் முறை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.